தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் இயேசு கிறிஸ்துடைய மறுபக்கம் என்ற தலைப்பில் மூன்றாவதாக விபச்சார சந்ததிகள் என்று ஒரு கூட்டத்தை இயேசு சொன்னார் மற்ற பதினாறாம் அதிகாரத்தில் பரு செய்கிறோம் சது செய்கிறோம் அவரை சோதிக்கும்படி அவரிடத்தில் வர்றாங்க வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை எங்களுக்கு தங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று கேட்குறாங்க அப்போ ஏசு என்ன பதில் சொல்கிறார்னா போது செவ்வாயம் விட்டுருக்கிறது அதனால் வெளியறங்க வெளியே வெளி வாங்கும் என்று சொல்கிறீர்கள் உதயமான போது செவ்வானமும் மந்தாரமாயிருக்கிறது அதனால் இன்றைக்கு காற்றும் மழையும் உண்டாகும் என்று சொல்லுகிறீர்கள் மாயக்காரரே வானத்தின் தோற்றத்தை நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே காலங்களின் அடையாளங்களை நிதானிக்க உங்களால் கூடாதா இப்போ இந்த மழை வரும் வராது இத்தனை நாள் மழை வரும் இத்தனை நாள் புயல் வரும் அப்படின்னு சொல்லி இந்தியா வானொலி ஆராய்ச்சி செய்து வானிலை அறிக்க சொல்கிறாங்க புயல் வரும் மழை வரும் இந்த இடத்துல இந்த இது வந்தது இந்த இடத்துல மிதமான வலியும் கனமான மழை வரும் சாரல் மழை வரும் பெரிய மழை வரும் சொல்கிறாங்கல்ல இத்தனை மீட்ரு மழை இதெல்லாம் இன்றைக்கி மக்கள் கணிக்கிறாங்க இன்றைக்கி அதை விட கொஞ்சம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முந்தையே கணிச்சிருக்காங்க அதான் சொ சொல்கிறாரு அடையாளத்தை என்கிட்ட கேட்குறீங்க பெரிய அறிவாளிகள் சயின்டிஸ்ட் அவங்க பெரிய பாமர மக்களை பற்றி ஏசு பாமர மக்களை அப்படி கேட்கவும் மாட்டாங்க ஏசு அவங்களுக்கு சொல்லவும் மாட்டார் ஆனால் இங்கே வே செது சதுசைன்னா பெரிய ரெவரெண்டு பிசப்புகள் ஸ்தானத்தில் உள்ளவங்க தான் இந்த வந்து அடையாளங்களை கேட்குறாங்க சோதிக்கும்படினா அவரை லந்து பண்ணும்படி கிண்டல் பண்ணும்படி குறை சொல்லும்படி இவர் என்ன அவ்வளோ கேட்டிக்காரா இவர் என்ன அந்த அளவில் இவரையே டெஸ்ட் பண்ணக்கூடிய இவர் உலக ரச்சகர் தேவகுமாரே எல்லா இருதயங்களையும் அறிகிறவர் இவரை பாருங்கள் ஒரு சிங்கத்தை சின்ற மாதிரி புலிவாலை பிடிச்ச மாதிரி இருக்குது இவர்கிட்ட சோதிக்க வர்றாங்க பாரு அவங்கள ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா மாயக்காரரே வானத்தின் தோற்றத்தை நிதானிக்க அணிக்க உங்களுக்கு தெரியுமே காலங்களின் அடையாளங்கள் நிதானிக்க உங்களால் கூடாதா அப்போ ஒரு நட்சத்திரம் யூதாவிலிருந்து எழும்போம் செங்கோல் யூதாவிலிருந்து எலும்போம் என்னாகும் இருபத்தி நாலு பதினேழில் நீங்கள் வாசிக்கல வாசி நீங்கள் வேதமாக பரிசெய்ற தானே வாசியிருப்பீங்களே யூதாவில் விழுந்து பெத்தலகமே நீ ஆயிரங்களுக்குள்ளே சிறிதில்லைன்னு சொல்லி மீக அஞ்சே அதிகாரத்தில் நீங்கள் வாசிச்சது தானே அந்த காலகட்டத்தில் ஒரு நட்சத்திரம் வந்தது மற்ற ரெண்டாவது அதிகாரத்தில் அந்த பிள்ளை இருந்த இடத்துல வரைக்கும் வழிகாட்டினதுன்றிருக்கு அந்த காலங்களையும் அந்த த இதிலலாம் குடிச்சு வேதபாரெல்லாம் மற்ற ரெண்டாவதிகாரத்தில் ஆராய்ச்சி பண்ணுறாங்க இத்தனை ஆராய்ச்சிக்கு பிறகு அடையாளங்கள் அற்புதங்களோட சொன்ன படியே நான் இந்த உலகத்தை ரசிக்க தேவகுமாரை அனுப்பப்பட்டிருக்கேன் வந்திருக்கேன் என்னையை புரியலையே என்னை அறியலையே இதெல்லாம் அறியிற நீங்கள் என்னை யாருன்னு இன்னும் புரியலையே அப்படின்னு சொல்லி மாயக்காரனே அப்படி சொல்கிறார் அதாவது வேசக் வேடதாரிகளே ஆர்சி பைபிளில் அப்படி போட்டிருக்கு வெளி வேடக்காரரேன்றிருக்கு ஆர்சி பைபிளில் அது நல்ல வார்த்தை தான் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை சோறை அப்படின்னு சொல்கிறார் அவங்கள தான் இந்த பொல்லாத விபச்சாரம் சந்ததியார்னு வைகிறார் இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் மற்ற பதினாறு நாளில் அடையாளத்தை தேடுறாங்க யோனா அடையாளம் என்று வேறு எந்த அடையாளம் உங்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அங்கே வைக்கிறதுக்கு கவனிங்க யோனா இரவும் பகலும் மூணு நாள் மீன் வயத்தில் இருந்தான் பெரிய மீன் வயத்தில் அதுபோல் மனசுகுமாரன் ஆகிய நானும் என்னை அநியாயமாக கொல்ல போகிறீங்க புதைக்க போகிறீங்க மூணு நாள் இந்த சரீரம் இந்த பூமியில் இருக்கும் திரும்ப அந்த மீன் யோனாவை கரையில் கக்கின மாதிரி நான் திரும்ப நான் உயிர்த்திலிருந்து போயிடுவேன் யோனாவிலும் பெரியவர் நான் அந்த உங்களுக்கு சொல்கிறேன்னு அவன் எவனும் அதை பொரியிற மாதிரி இல்லை அறிகிற மாதிரி இல்லை விபச்சார சந்ததியாருன்னு சொல்கிறார் இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் அதனால் இயேசு கிறிஸ்துடைய மறுபக்கம் என்ற தலைப்பில் வேதபார செய்கிற வேத அறிஞர்களை வேத பண்டிதர்களை ஞானிகளை கல்விமான்களை அறிவாளிகளை விபச்சார சந்தது யாருன்னு அந்த மாதிரி கடினமாக அவர் சொல்வது சொல்வதற்கு காரணம் என்னென்னா இதுவே பாமர மக்கள் செ சொல்லியிருந்தால் சொல்லியிருக்க மாட்டார் ஏன்னா அவங்களுக்கு தெரியாது அறியாது அறியாமையில் அவன் பாமர மக்கள் அவன் தெரியாமல் எல்லோரும் சொல்கிறது அவன் சொல்லியிருப்பான் இப்போ உதாரணமாக தாவிதின் குமாரனே எனக்கு இறங்க கூறுடேன்னு சொன்னான் அவன்கிட்ட எல்லாம் கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தார் எப்படா தாவிதின் குமார்னு சொல்லலாம்னு விளக்கம் கேட்டாரா கேள்வி கேட்டாரா ஏன்னா அவன் தெரியல அவன் பாம்புற மக்க இதெல்லாம் கேட்க மாட்டார் ஆனால் விவரமான ஆள்களை கேட்பார் மற்ற இருபத்தி ரெண்டில் நீங்கள் முப்பத்தெட்டு முப்பத்தொம்போது வந்து நாற்பதுலேருந்து நாற்பதுலேருந்து படிக்க கேட்குறாரு தாவிதினி கிறிஸ்து யாருடைய குமாரன்னு கேட்குறாரு அவங்க பெரிய ஆளுங்க ஏன்னா அங்கே தான் அவர் வந்து அவர் அவங்க அவங்க தானே இயேசுக்கே தடையாக இருக்காங்க செலுளை அரைஞ்சதே அவங்க தானே இயேசுவை மக்களிடத்தில் கொண்டு போகாதபடி பொறாமையினால் செலவில் அரைஞ்சி கொண்டதே அவங்க தானே அவங்க மேலே தானே இவருக்கு எரிச்சல் வேதனையாக இருக்குது அது மாதிரி தான் நான் வந்து பாமர விசுவாசிகளையோ கிறிஸ்தவங்களையோ நான் சாடுறதில்லை பேசுகிறதில்லை போதவர்களையும் ஏன் எவனையும் நம்பக்கூடாது ஏன்னு சொல்கிறேன் கெடுத்து வச்சுருக்கான் அந்த வேதம் அன்னைக்கு ஏசு என்ன செஞ்சாரோ அதைத்தான் இன்றைக்கி நான் சொல்கிறேன் ஏன்னா அதை விட மோசமாக இருக்காங்க அவங்க கூட இயேசு அறியல தெரியல மகிமீன் கத்தரை அவள் சிலுவில் அறிஞ்சிருக்க மாட்டார்களேன்னு ஒன்று குறைந்த ரெண்டு ரெட்டில் இருக்குது பவுல் சொல்கிறேன் அதை ஆனால் இன்றைக்குள்ளவே அறிஞ்சவன் தெரிஞ்சவன் எல்லாம் புரிஞ்சவன் இவன் மக்களை கெடுத்துக்கிட்டு ஆளுக்கு ஒன்று நாட்டாமல் ஆமாம் ஒரு சபை சாப்பிடும் நான் தான் பிசப்பு தலைவர்னு சொல்லி தானே கடினமாக நான் வந்து கோவப்பட்டு டென்ஷனில் வசன அடிப்படையில் நான் சொல்ல வேண்டியது இருக்குது என் சுயமாக அவனுக்கு எனக்கு என்ன தனிப்பட்ட விரோதியா கோவமாக நான் பேசணும்னு எனக்கு என்ன இருக்குது அப்போ அந்த மாதிரி முக்கியமான தலைவர்களை தான் நான் சொல்கிறேன் அன்னைக்கு ஏசு அதை தான் சொன்னார் அதைத்தான் சொன்னார் கிறிஸ்து யாருடைய குமாரன்னு சொல்லும்போது அவங்க தாவிதின் குமாரன் சொல்லி சொல்கிறாங்க மற்ற இருபத்தி ரெண்டில் நாற்பதுலேருந்து நீங்கள் படிக்கும்போது ஏசு அங்கே சொல்கிறாரு நூற்றி பத்தாம் சங்கீதத்தை அங்கே ஒப்பிட்டு அந்த தாவிது அந்த கிறிஸ்துவ ஆண்டவர்னு சொல்லியிருக்கும்போது அவனுக்கு அவர் எப்படி குமாரனாக இருக்க முடியும்னு கேள்வி கேட்குறாரு ஒருத்தரும் பதில் பேச முடியல வாயை போத்திட்டான் என்ன என்ன செய்ய முடியும் கத்தரையன் ஆண்டவரை நோக்கின்னு கிறிஸ்துவ ஆண்டவரன்னு அவனே சொல்கிறான் அப்படி இருக்கும்போது அவனுக்கு அவர் எப்படி குமா குமாரன் எப்படி நீங்கள் சொல்ல முடியும் ஒன்றும் பதில் பேச முடியல சரித்திர ரீதியிலே தாவீதின் குமாரன் சொல்லி வம்ச வழியில் வழியில் கிமு கிபின்னு வரலாறுக்கு நம்ம அதை எடுத்துக்கலாமே தவிர ஆபிரமின் ஆபிரகாமின் குமாரனான தாவிதின் குமாரனான இயேசு கிறிஸ்துடைய வம்ச வரலாறுன்னு மற்ற ஒன்று ஒன்றில் ஆரம்பிக்கிறாங்க இல்லையா மாம்ச வரலாறு தான் உலக வரலாறு தான் எழுத்துக்குரிய வரலாறு தான் ஆனால் ஆவிக்குரிய வகையில் அவர் தேவகுமார் ஆபிரகாமின் குமாரனும் அல்ல ஆபிரகாம என்னுடைய நாளைக்கான ஆசையாக இருந்தால் கண்டு களி கொண்டான்னு சொல்லி யோவன் எட்டு அதிகாரம் ஐம்பத்தெட்டில் சொல்லும்போது நீ ஆப்ரஹாம் விட நீ பெரியவனா உனக்கு ஐம்பது வயசு ஆகலையே ஆபிரஹாமை கண்டாயோ அப்படின்னு சொல்லி யூதர்கள் சொல்லும்போது அவன் இருக்கிறதுக்கு முந்தைய நான் இருந்திருக்கேன்னு சொல்லும்போது கல்லுகளை எடுத்துக்கிட்டாங்க நீ என்னென்னா இவங்களுக்கு சொல்கிறது மறைஞ்சி போனார்ட்டுருக்கு அப்போ அவர் எப்படி ஆப்ரஹாமுக்கு குமாரண்ணா எப்படி இருக்க முடியும் வம்சத்துக்கு வரலாறுக்கு சொல்லப்பட்டது உண்மையிலே இயேசு தேவகுமாரன் அப்படித்தான் அப் அப்போ சிலர்கள் சொன்னாங்க இயேசுவும் அதைத்தான் சொல்ல வந்தார் வம்சத்தின்படி யோசேப்பின் குமாரன் அழைக்கப்பட்டாலும் மரியாளின் குமாரன் அழைக்கப்பட்டாலும் வரலாறுக்காக ஆபிரகாமின் குமாரனான தாவிதின் குமாரன் அழைக்கப்பட்டாலும் உண்மையிலே ஒரு தேவகுமாரன் இதுதான் அவங்களுக்கு விளக்கி சொன்னார் அவன் நம்புனானா நம்புலாள்னு தெரியல நம்பாம தான் போனான் நம்புனாங்கன்னு சொல்ல முடியாது ஒரு கூட நம்புனான் யோகா நொம்பது அதிகாரம் முப்பத்தஞ்சில் தேவகுமாரிடத்தில் விசுவாசமாக இருக்கிறாயின்னு சொல்லும்போது அவர் யார் விசுவாசமாக இருக்கிறதுக்கு அவர் யாருன்னு சொல்லும்போது ஒன்று உடனே பேசுகிற நானே அவர்னு சொல்லும்போது விசுவாசிக்கிறேன் நான் அப்படின்னு சொன்னான் ஒரு குருடே சாதாரண ஒரு பிச்சைக்காரே அவன் விசுவாசித்தான் அவன் நம்புனான் அதுபோல் ஒரு ரோம போர் சேவையை சிறுவையில் ஏசி போது நக நடந்த நிகழ்வு காரியங்கள்லாம் அறிஞ்சு உண்மையிலே ஒரு மெய்யாகவே தேவகுமாரன்னு சொன்னான் அவன் நம்பலாம் போ ரோமை போர் அவங்க ஆனால் சொந்தமானதில் வந்தார் சொந்தமானவர்களோ ஏற்றுக்கொள்ளவில்லை யோவான் ஒன்று பதினொன்று படி இவன் ஏற்றுக்கிறல இவன் நம்பலை இன்ன வரைக்கும் யூதர்கள் இயேசுவை தேவகுமாரன் ஏற்றுக்கிறல அப்படி சில ஆள்கள் ஏற்றுக்கொண்டாலும் அவன் யூத கிறிஸ்தவன்னு சொன்னாலும் அவனும் ச ஊழியம் செய்யக்கூடாது சபை நடத்தக்கூடாது அவன் ஆராதனை நடத்தக்கூடாதுன்னு சொல்லி பெஞ்சமினி நித் நித்தானியான்னு சொல்லி இஸ்ரேலின் பிறந்த மாதிரி இப்போ அவங்களுக்கு தடையாக சொல்கிறான் கிறிஸ்தவங்களுக்கு எதிராக செயல்படுறான் அதனால தான் நம்ம இந்திய அரசாங்கம் அவனை ஆதரவு கொடுக்குது இவன் தாண்டா கிறிஸ்தவங்களை எதுக்கிற யூதர்கள் சொல்லி யூதர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது காரணம் அவன் எதுக்குறான் இன்னொரு எதிரி முஸ்லீம்களை எதுக்குறான் கிறிஸ்தவங்களையும் முஸ்லீம்களையும் நம்ம மோடிக்கு பிடிக்காது இந்த ரெண்டையும் அவன் எதுக்கிறதுனால அவனுக்கு நான் சினியதேன் அவனுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்கிறதுக்கு காரண ரகசியம் அதுதான் ஆகவே புல்லாத விபச்சார சந்ததி என்று ஏசு பயங்கரமாக சாடினார் விபச்சார சந்ததியார் விபச்சார சந்ததியார்னா அப்பா பேர் தெரியாதவன் அர்த்தம் அப்பான்னா தேவனை குறிக்கும் பிதா பிதா யாருன்னு தெரியல அவன் பிதான்னு சொல்கிறான் ஒரே தேவ பிதா உண்டு அவர் தேவன் சொன்னாங்க தேவன் உங்களுக்கு பிதாவாக இருந்தால் என்னை கொள்ள நினைக்க மாட்டிங்களே அவர் தானே என்னை அனுப்புனார் அப்போ இயேசு சொல்லும்போது நாங்கள் வேசித்தனத்தில் பிறந்தவங்க இல்லைன்னு சொல்லி சாடலாக இயேசுவை வஞ்சாங்க யூதர்கள் ஏன்னா இயேசு யோசேப்பு கல்யாணம் ஆகிறதுக்கு முந்தையே மரியால் கர்ப்பவாதை ஆனாலும் சொல்லி பசுத்தாவினால் ஆகோவா ஆனாலும்னு அவங்களுக்கு எங்கே தெரிய போகுது அது வேசித்தனம் விபச்சாரம் தான் அவங்க நினைச்சாங்க யோசேப்பு சேர்த்ததுனால மோசை சட்டத்திலேருந்து கல்லூரியிலிருந்து அந்த அம்மா தப்பிச்சா ஆனாலும் ஜனங்களுக்குள்ளே பரவணுது என்ன சரியில்லாமல் ஏசு பிறந்தவர் அதான் வேசித்தனத்தில் அங்கே பிறந்தவங்க இல்லை ஐயோ எட்டாம் அதிகாரத்தில் இயேசுவையே சொல்கிறாங்க கூற சொல்கிறாங்க அப்போ வந்து ஏன் சொல்கிறாரு உங்கள் பிதா வந்து பிசாசி பிசாசினால் உண்டானவங்க நீங்கள் யோவான எட்டு பதினா நாற்பத்தி நாளில் சொல்கிறார் உங்கள் பிதா வந்து பேய் தான் பிசாசி தான் சொல்கிறார் வைரார் அதே தான் இங்கே விபச்சார சந்ததியார் நீங்கள் ஒரு தேவனுக்கு உடையவர்கள் அல்ல பாகாலையும் கும்பிடுறீங்க ஏ கத்தரையும் கும்பிடுறீங்க கண்ணுக்குட்டியும் கும்பிடுறீங்க பலி செலுத்துறீங்க நாடகம் வைக்கிறீங்க விளாட்டு நடத்துகிறீங்க முன் சென்றும் தெய்வங்கள்னு சொல்லி திருவிழா நடத்துகிறீங்க கத்தரையும் கும்பிடுறீங்க நீதி சொன்னேன் சத்தியத்தை சொன்னேன் ஒரு தப்பும் செய்யாமல் எல்லாம் நன்மையே செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தேன் என்னை கொல்லணும்னு நினைக்கிறீங்க அப்படி தேவன் செய்யலையே இந்த மாதிரி தேவன் சொல்வாரா செய்வாரா நல்ல நல்ல காரியங்களை செய்கிறேன் மனசனுக்கு என்னை கொள்ள நினைக்கிறீங்க என் மேலே போறாமையாக இருக்குங்க என்னை அழிக்க நினைக்கிறீங்க என்னை சோதிக்க வர்றீங்க அடையாளத்தை கேட்குறீங்க அதனால் நீங்கள் உங்கள் சந்ததி மாறுபாடு உள்ள சந்ததி மட்டும் இல்லை பொல்லாத சந்ததி மட்டும் இல்லை உபச்சார சந்ததின்னு வைகிறார் அதனால் இந்த அடிப்படையில் தான் விபச்சாரரே விபச்சாரிகளே யாக்கோப்பு நாலு நாளில் ஆதி அப்போ சொல்லுங்கள் அதைத்தான் சொன்னாங்க உலக சிநேதம் தேவனுக்கு உரோதமாக என்று அறியீர்களா உலகத்துக்கு சினேதமாக இருக்கிறவன் தேவனுக்கு பகஞ்சனாக இருக்கான்னு சொல்லி ஆதி அப்போ இந்த அடிப்படையில் தான் விபச்சார விபச்சாரிகளேன்னு சொல்லி யூதர்களையும் கிறிஸ்தவ எது எதிர்ப்பாளர்களையும் சொன்னாங்க அதனால் தேவ பிள்ளைகளே இந்த விஷயங்களை உள்வாங்க இயேசு கிறிஸ்துடைய மறுபக்கம்னு சொல்லும்போது இதெல்லாம் எவனும் பேச மாட்டான் இதையும் சொல்லியிருக்கார்ல சொல்லணும்ல அதையும் செய்யணும் இதையும் விடாதிருக்கணும்னு சொன்ன மாதிரி உள்ளது உள்ளதுன்னு சொல்லணும் இல்லாது இல்லாதுன்னு சொல்லணும் இருபுறம் கருக்குள்ள பட்டயம் புல்காஸ்பெல் பூர்ண சத்தியத்தை சொல்லணும் ஒரு பக்கத்தை சொல்றவன் மறுபக்கத்தையும் சொல்லணும் மறுபக்கம் சொல்கிறவே இன்னொரு பக்கத்தையும் சொல்லணும் நான் அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் என் வீடியோக்கள்லாம் பாருங்க பூரண சத்தியம் இதுதான் முழு சத்தியம் இதுதான் முழு மனதோடு முழு பலத்தோடு முழு ஆத்மாவோடு முழுசு முழுசு முழுசுந்தான் தேவனத்தில் அன்பு கூற சொல்கிறார் தவிர அதே மாதிரி உபதேசமும் முழு சத்தியத்தை தான் சொல்ல சொல்கிறார் நான் சொ உங்களை கட்டளிட்ட யாவையும் கை கொள்ளும்படி அவங்களுக்கு உபதேசம் பண்ணுங்கன்னு சொல்லி மற்ற இருபத்தெட்டில் பத்தொம்போது இருபதில் கட்டளிட்டார்னே இருக்கு ஒருத்தன் சொல்கிறான் கடவுளை எங்களை வெளிப்படுத்திட்டார் ஆனாலும் நாங்கள் சொல்ல மாட்டோம் இப்போ நாங்கள் சொல்கிறதில்ல எல்லாம் சொல்லிட்டாரா சொல்கிறதில்லையா தேர்தலில் யார் ஜெயிப்பாங்கன்னு தெரிஞ்சு போச்சான் தேர்தல் முடிவுக்கு பிறகு தான் இவங்க அறிக்கை விடுவாங்களாம் ஆனால் முன்னாடியே தெரிஞ்சு போச்சான் மதுள் வேலில் போன மாதிரி முத பிள்ள த ஆம்பளை பிள்ளை தப்புனா பொம்பளை பிள்ளைன்னு ஒருத்தன் ஜோசின்னு சொன்னானா அந்த மாதிரிலாம் இருக்குது இவன் எப்படி நல்லவனாக இருப்பான் கடவுள் சொன்னதை ஏன் மறைக்கிற நாங்கள் சொல்ல மாட்டோம்னு ஏன் சொல்கிறேன் கடவுள் சொல் சொ சொன்னதாக நீ சொல்ல சொல்லி சொன்னதாக சொல்கிற அப்போ ஏன் மறைக்கணும் ஏன் தேர்தல் மு முடிவு முடிவுக்கு முன்னாடியே நீ ஏன் சொல்லக்கூடாது அவன் சொன்னது ஒன்றும் நடக்கலை நடக்கிறதுன்னு சொல்லலை அவன் இன்றைக்கி உள்ள ஊழியர்கள் முழுவதும் ஏமாத்துறான் போய் சொல்கிறான் அதனால் வேதவார பரிசுகள் லிஸ்ட்டில் தான் அவங்கள சேர்க்க முடியும் அவங்கள பொல்லாத விபச்சார சந்ததியாரே யாரே என்று தான் அவங்கள வைய முடியும் இன்றைக்கி இருந்தால் ஏசு அப்படி தான் வைவார் அன்னைக்கு வஞ்சவர் இன்றைக்கும் மனம பூமி ஒழிந்து போனாலும் வார்த்தைகள் ஒழிந்து போவதில்லை அந்த வார்த்தை என் வாயிலிருந்து வயிறாருன்னா அவர் வயிறாரு நான் வையில அவர் வார்த அவருடைய வார்த்தைக்கு நான் வந்து ஒரு என் என் வாயில் அவர் வார்த்தையில் போடுறாரு நான் பேசுகிறேன் இந்த கழுதை கொண்டு கூட பேசினார் நீங்கள் பேசாதிருந்தால் இருந்தால் இந்த கல்லுகள் பேசும்னு சொல்கிறாரு யாரை கொண்டோ பேசுவார் அதனால் அவருக்கு கீழ்ப்படிஞ்சு உயிருக்கு பய பயப்படாமல் வசதி வாய்ப்பு இதெல்லாம் போயிருமேன்னு அஞ்சாமல் வகத்துக்காக ஒலிங் செய்யாமல் மனசனை பிரியப்படுத்தாமல் ஒருத்தன் தைரியமாக இயேசு கிறிஸ்துக்கு என்னான்னா அவனை கர்த்தன் பயன்படுத்துவார் அது யாராக இருந்தாலும் சரி பயன்படுத்துவேன் அப்படி தான் என்னைய பயன்படுத்திக்கிட்டு இருக்காரு அடுத்து நாளைக்கு நான் எப்படி இருப்பேன்னு சொல்ல முடியும் அதனால் நான் கேட்டீங்க என்னை என்னையை முழுசாக நம்பிடுங்கன்னு சொல்லலை நான் விழுந்து போகாமல் இதே மாதிரி சத்தியத்தை தொடர்ந்து பேசி ஜெயிக்கணும்னு எனக்காக ஜோம் பண்ணுங்க நானும் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் அதனால் பேசுகிறதுனால முழுசாக என்னையை நம்பிடாதீங்க நாளைக்கு நான் எப்படி பேசுகிறேன்னு சொல்ல முடியாது அதனால் ஏன்னா உதாரணமாக ஒரு வார்த்தை சொல்கிறேன் ரத்தம் இது வெளிப்படுத்தலை என் பரலோகத்தை பிதாவே வெளிப்படுத்தினார் என்னை தேவகம்பான்னு சொல்லிட்டேன்னு மற்ற பதினாறாம் அதிகாரத்தில் ஏசு பேதுருவ பாராட்டுறாரு கொஞ்ச நேரத்துக்கு பிறகு எனக்கு பின்னாக போ சாத்தாரே நீ எனக்கு இடெல்லாம் இருக்கிறாய் நீ மனசனுக்கு தேவனை கேட்டவளை யோசிக்காமல் மனசனை கேட்டவளை யோசிக்கிறேன்னு வைகிறார் ஒரே பேதுருவை கொஞ்ச நேரத்துக்கு முந்தி பாராட்டினார கொஞ்சம் நேரம் அதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு சாத்தானேன்னு சொல்கிறார் அப்போ ஒரு ஊழியக்காரனே ஒரு அப்போ ஒரு இயேசுவின் சீசனை ஒரு நல்ல ஊழியக்காரனே தேவன் பயன்படுத்துறது போல் சாத்தானும் பயன்படுத்துவான் அவன் இடம் கொடுத்தா அவன் இயேசுக்கு நல்லது செய்கிற மாதிரி செலவு பாட்டு மரணம்லாம் வரக்கூடாது மக்கள் கடிந்து கொள்ள தொடங்கினானே இருக்கு அவ்வளோ பாசமாக இவர் சாத்தா எனக்கு பின்னாக போ சாத்தானே ஏன்னா அவன் சொல்லலை இருந்து சாத்தான் பேசுனான் சாத்தான்னு சாத்தானு தவிர அவனை சாத்தான்னு சொல்லலை ஏன்னா சாத்தா அவனை பயன்படுத்தினான் அதுபோல் ஒரு நல்ல ஊழியக்காரன் வாயிலிருந்து கத்தர் பேசுகிற மாதிரி சாத்தானும் பயன்படுத்த முடியும் அதை பொதுமக்கள் புரிஞ்சுக்கிறனும் பகுத்தெறியணும் வசனங்களை வச்சு பகுத்தெறியணும் அதனால் நானும் என்னை குறித்து ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் கரெக்டாக நான் பேசுகிறேன்னா வசனங்கள் சொல்கிறேன்னா என் சுயமாக சொல்கிறேன்னா எவனோ சொல்லி கொடுத்து சொல்கிறேன்னா ஸ்தாபனத்தில் பைபிள் காலேஜில் படித்தது சொல்கிறேன்னா யோசிக்கணும் நானும் நிறையா படித்தவன் தான் பட்டம் வாங்கினவன் தான் டாக்டர் பட்டமே ரெண்டு வாங்கியிருக்கேன் நிறைய நிறையா ஒரு த ஒரு காலத்தில் வெறியாக படித்த வந்தான் நிறையா பட்டங்கள் அதனால் அதை வச்சு இப்போ நான் இல்லை அந்த கருத்தை நான் நிலைநாட்ட சொல்வதில்லை ஏசு என்ன சொன்னார் அப்போ என்ன சொன்னாங்க என்ன எழுதியிருக்கு இதை கூட்டாமல் குறைக்காமல் ஒரு கூட மாற்றாமல் சொல்லணும் என்பது தான் என்னுடைய தீர்மானம் அதில் முடிஞ்ச அளவில் ஒரு ஒரு எண்பது தொண்ணூறு அளவில் நெருக்கி வரதுக்கிட்டே நூறுக்கு இன்னும் வரலை நான் அதனால் சொன்னவைகளை யோசிங்க ஏசு உபச்சார சந்ததியார் பொல்லாத உபச்சார சந்ததியார்னு வேதவார பரிசுகருக்கு சொன்னேன் அதே வேதவார பரிசுகரை இன்றைக்கி இருப்பதுனால என் வாயிலிருந்து கத்தர் அதே வார்த்தையை சொல்கிறாரு அதனால் நான் அல்ல கர்த்தர் சொல்கிறார் நான் சொல்லும்போது கர்த்தர் அல்ல நான் சொல்கிறேன் என் அபிப்பிராயத்தை ஆலோசனைகளையும் சொல்லியிருக்கேன் அது கர்த்தர் சொன்னதாக நீங்கள் எடுத்துக்கிற கூடாது ஏன் ஆலோசனை அது அது இங்கே கேட்கவும் செய்யலாம் கேட்காமையும் போகலாம் ஆனால் கர்த்தர் சொன்னார்னு வசன அடிப்படையில் நான் சொல்லும்போது நான் அல்ல கர்த்தரே சொல்கிறாரு அதனால் ஃபுல்லாது விபச்சார சந்ததியார்னு சிலரை வேதவார பரிசு மத போதகர்ல அன்னைக்கு அவர் சொன்ன மாதிரி இன்றைக்கும் அதே நிலமையில் உள்ளவங்களை கத்தர் என் வாயிலிருந்தும் அவங்கள கண்டிக்கிறார் பேசுகிறார் மாயக்காரனை என்று சுட்டி காட்டுறார் அதை அவங்க புரிஞ்சு அறிஞ்சு மனம் திரும்பி ரசிக்கப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு நல்லது எனக்கு ஒன்றும் இல்லை அவங்களுக்கு நல்லது அதனால் தொடர்ந்து ஏசு கிருஷ்ணய மறுபக்கம் என்ற தலைப்பில் தொடர்ந்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன் இன்றைக்கு மூன்றாவது நான் நிறைவு செய்கிறேன் நான்காவது நாளைக்கு பார்ப்போம் కత్రు సోత్ నండి